மல்லிகை பெயரை உச்சரித்தாலே அதன் மனம் நாசியில் நுழைவது போன்ற மாயையை உண்டாக்கும் மலர்களின் ராணி. ஏனெனில் மல்லிகைக்குத்தான் மணக்கும் குணம் அதிகம். இந்த மல்லிகை பூக்கள் தமிழகத்தில் பல ஆயிரம் குடும்பங்களை வாழ வைக்கின்றன. குண்டு குண்டு இதழ்கள் தடிமனாக எளிதில் உதிராமல் இரண்டு நாட்கள் ஆனாலும் வாடி வதங்காமல் இருப்பது மல்லிகையின் சிறப்பாகும். இந்த மல்லிகை சாகுபடிக்கு மணற்பாங்கான நிலமாகவும் வடிகால் வசதியுடன் மேடான நிலமாகவும் இருக்க வேண்டும். ஒரு செடி 10 ரூபாய் விலையில் கிடைக்கிறது. நடவு செய்யும் போது செடியின் வேர்களை நன்றாக பரப்பிவிட்டு மண்ணை போட்டு மூடி உடனே தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். செடி வைத்த 6வது மாதத்திலிருந்து பூக்க தொடங்கி விடும். 15 வருடத்திற்கு செடிகள் பூக்கும் தன்மையுடையதாக இருக்கும். செடியை நடவு செய்து 3 மாதத்தில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ் ஆகிய உரங்களை விகிதாச்சார அடிப்படையில் கலந்து செடிக்கு 10 கிராம் வைக்க வேண்டும். தோட்டக்கலை துறையை அணுகினால் பூச்சி தாக்குதல் போன்றவற்றிற்கு தேவையான ஆலோசனைகளையும் பூச்சி மருந்துகளையும் பரிந்துரை செய்வர். மழை பனி காலங்களில் மல்லிகை அதிகம் பூக்காது. அந்த நேரத்தில் செடிகளை பராமரித்து வந்தால் பனி பொழிவு நின்றவுடன் மீண்டும் பூக்க தொடங்குகிறது. கோடை காலத்தில் அதிக விளைச்சல் இருக்கும். தினமும் 5-8 கிலோ வரை மகசூல் கிடைக்கும். பூ இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த அப்பிய காத்திய மார்கழி தை மாதம் வரைக்கும் பூ வராது. இதெல்லாம் கை காசு தான் போட்டு செய்யணும். இதுக்கு பிறத்த வந்து பூத்து வரக்கூடிய நேரத்தில் விலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால மல்லிகைப்பூ பார்த்து பருவம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடக்கத்தில் 10 அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். செடி நன்றாக வளர்ந்த பிறகு 6 மாதம் வரை தண்ணீர் இல்லாவிட்டாலும் கூட செடி தாக்கு பிடிக்கும். மண்ணுக்கு ஏற்ற விளைச்சலை தரும் மல்லிகை 15 ஆண்டுகள் வரை வாழ்ந்து விவசாயிக்கு பலன் கொடுக்கக்கூடியது. காய்கறி சாகுபடி மூலம் கிடைக்கும் வருவாயை காட்டிலும் அதிக வருவாய் மல்லிகை சாகுபடியில் கிடைக்கும். நல்ல விளைச்சலின் போது மாதம் ரூபாய் 40,000 வரை கூட இதில் சம்பாதிக்க முடிகிறது. ஆண்டுக்கு இருமுறை செடிகளை முறையாக பராமரித்தால் நிலையான வருமானம் நிச்சயம். மல்லிகை தோட்டத்தில் பூக்களை பறித்து கொடுக்கும் பணியிலும் வருமானம் கிடைக்கிறது. ஒரு மூட்டில் 25 பூ இருந்தாக்கி அதில் பொடி பூவை விட்டுட்டு அரும்பை விட்டுட்டு பெரிய பூவை பறிப்போம். அதை விட நாங்கள் டைம் தவறி வந்தால் பூ விரிஞ்சு வேஸ்ட்டாக பெயிரும். வேஸ்ட்டாக போனால் பூக்காரங்க எடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த கரெக்டுபடி அந்த டயப்படி வந்து நாங்கள் பூவை பறித்து கொடுத்துட்டு போவோம். மல்லிகையின் மருத்துவ குணங்கள் அளப்பரியது. மல்லிகை மொட்டுக்கள், சிறுநீரக கோளாறு, கண்ணோய், மஞ்சள் காமாலை, குடல் நோய் போன்றவற்றிற்கு சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது. சிலருக்கு மல்லிகையின் வாசனை தலைவலியை உண்டாக்கும். ஆனால் தலைவலியை குணமாக்கும் குணம் மல்லிகைக்கு உண்டு என்பது பலருக்கும் தெரியாது. மல்லிகை பூக்களை கையில் வைத்து கசக்கி தலையில் தேய்த்து விட்டால் தலைவலி காணாமல் போகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மல்லிகையை முறையாக பராமரித்து வந்தால் இதை நம்பி யார் வேண்டுமானாலும் துணிச்சலுடன் மல்லிகை சாகுபடியில் இறங்கலாம்.